எல்லாருமே எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்துடைய அந்த ஒரு அப்டேட் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி அண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரெண்டுமே சேர்த்து தான் இந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அந்த படத்துக்கு நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி இன்னிலேருந்து ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து மாசாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தாங்க ஹைலைட்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நம்ம வந்து ஃபார்மலாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து சிவாஜியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபார்மல் ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து போட்டிருக்காரு. ஃபார்மலில் காலர் பட்டனை வந்து திறந்து விட்டுருக்காரு, காலரில் உள்ள ரெண்டு பட்டனை வந்து திறந்து விட்டுட்டு ஸ்டைலாக அப்படியே நிற்கிறாரு நம்ம தலைவர். அப்படி நடந்து வர மாதிரி வந்து ஒரு போஸு, கழுத்தில் வந்து ருத்ராட்சம், அப்படி காலில் ஷூ எல்லாம் போட்டு வந்து ஸ்டைலாக அப்படியே வந்து கையை ரெண்டி பேக்கில் வச்சுட்டு நடந்து வராரு. அந்த லுக்கை பாருங்கள், அவருடைய கண்ணை பாருங்கள், அப்படி முறைக்கிற மாதிரி அந்த கண்ணாடியோட செம மாசாக இருக்குது. ஒரு மாதிரி வந்து ஏதோ கோபமாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு. ஸோ அந்த ருத்ராச்சலத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபார்மலில் லைட்டாக கெத்தோட வந்து ஸ்டைலாக நம்ம சூப்பர் ஸ்டார் நடந்து வர மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜெயிலருடைய ஆக்ஷன் வந்து இனிலேருந்து தொடங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சிம்பாலிக்காக வந்து இனிலேருந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து காலையிலே வந்து சொன்னோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு அப்டேட் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து படத்துடைய ஃபஸ்ட் லுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாத பட்சம் ஆல்ரெடி அவங்க எடுத்த ஷூட்டிங்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணலாம், இல்லாத பட்சம் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்கிறவங்களுடைய பேர் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் ரெண்டாவதாக சொன்ன ஒரு ஆல்ரெடி எடுத்த ஷூட்டிங்லேருந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி இன்னிலேருந்து ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஸோ உண்மையாகவே இந்த ஃபோட்டோங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக மாசாக கிளாஸாக ஸ்டைலாக இருக்குதுன்னு சொல்லலாம். தலைவர் ஃபேன்ஸ் இதையுமே வச்சு கொண்டாடிட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய கெட்டப் வந்து மற்ற படங்களை விட கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த எனக்கு அந்த ஃபார்மலில் அவ்வளோ கெத்து காமிக்கிற மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இன்னுமே சரி வேறு லெவலில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. தலைவா உங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும், என்ன மாதிரி வந்து ஒரு சூட் போட்டாலுமே சரி உங்களுக்கு வந்து செட் ஆகும். அது நம்ம மட்டும் சொல்கிறது கிடையாதுங்க, ரஜினி சாருக்கு மேக்கப் போட்ட அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், அவருக்கு நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும், என்ன மாதிரி கிளாத் போட்டாலும், என்ன மாதிரி நீங்கள் வந்து அவருக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேங்கிள்ஸு அப்புறம் இந்த செயின் அதுன்னு சொல்லிட்டு காப்பு, அது என்ன போட்டாலும் அவருக்கு வந்து செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே இதை இன்னைக்குமே சரி சூப்பர் ஸ்டார் வந்து நிரூபிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இந்த ஒரு லுக்கை பார்த்துட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயிலர் படம் பற்றி நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து கிடைக்கும், அதுக்கெலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.